எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஷீ கிரியேட்ஸ்னு ஒரு கேம்பெயின் நடந்தது. இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமனுக்காக தான். இது வந்து 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய உமனுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து யூடியூப் சேனல் புதுசா கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்காகவும், அது எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா யூடியூப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்காகவும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்காக அந்த டீமுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து இதுல என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னா, யூடியூப் வந்து சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா கிரியேட் பண்றதுக்காக ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும், அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி கிரியேட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களோட ஆடியன்ஸ் யாரு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன அவங்க கிரியேட் பண்ணலாம், என்ன கண்டென்ட் கிரியேட்டிவ் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா கரெக்டான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். இதுக்காக வந்து கேமரா தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நம்மளோட ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கிறது மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ கரெக்டாக இந்த பிக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஹை எண்ட்ல லைக் மூவிலாம் கிரியேட் பண்ற மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பட்ஜெட்டட்ல வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ், அப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் அந்த வாய்ஸ் கிளாரிட்டிக்கு, அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பர் லைட்டிங், மோஸ்டா வந்துட்டு லைக் சன்லைட் வரக்கூடிய இடத்துலயே இருந்தோம்னா நமக்கு நேச்சுரல் லைட் ரொம்ப கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சேனல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட தம்ப்நெயில், இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தம்ப்நெயில் இருக்கும்ல, நம்ம பார்த்த உடனே தம்ப்நெயில பார்த்ததுன்னா அந்த வீடியோக்குள்ள போறோம். ஸோ அது எப்படி இருக்கணும், இதை வந்து ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களோட போட்டோவை எடுத்து நம்ம வைக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த வீடியோக்குள்ளால வருவாங்க, ஆனால் அந்த கண்டென்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்காது இல்லையா. அதனால என்ன ஆகும்னா, அவங்க வந்து உடனே ஒரு 10-20 seconds திருப்பி எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து நமக்கு வாட்ச் அவர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு யூடியூப்ல வந்து எப்படி வியூ டைம்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆவரேஜாக இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு எந்த மினிட்ல இருந்து எந்த மினிட் வரைக்கும் பார்த்துருக்காங்க, ஸோ அதை வச்சு தான் கேல்குலேட் பண்ணி வாட்ச் அவர்ஸ் வந்து பண்ணுறாங்க. நார்மலாக இப்போ நான் ஒரு வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, என்னோட ஆவரேஜ் வாட்ச் அவர்ஸ் வந்துட்டு எப்போவுமே 1 மினிட்லேருந்து 120 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யூடியூப் ஸ்டுடியோவில். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்களோட வாட்ச் அவர்ஸ் என்ன, உங்களுக்கு உங்களோட வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து எவ்வளோ எவ்வளோ ஆவரேஜ் டைம் எல்லாரும் பார்த்துருக்காங்க, அப்புறம் உங்களோட அல்டிமேட் ஆடியன்ஸ் யாரு, எந்த ரீஜியன்ல இருக்கிறவங்க நிறைய பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஆக்சுவலி இந்த பார்ட் அனாலிட்டிக்ஸ் பார்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா மீதி எல்லாமே வந்துட்டு பிகினர்ஸ்க்கு தான் வந்து நிறைய சொல்லிட்டு வந்தாங்க, எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி கிரியேட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து நார்மலாவே அனாலிட்டிக்ஸ்ல போய் ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் செக் பண்றது கிடையாது, அதுல நான் என்ன அப்படின்னா ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம், இந்த லாக்டவுன்ல இந்த ஃப்ரீடம் பத்தி நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ குக்கிங் சேனல் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஒருத்தங்களுக்கு வந்து குக் பண்றது ரொம்ப பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு டீச் பண்றது பிடிக்கும், நிறைய பேருக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்ல. ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃப்ரீடம், நமக்கு என்ன இப்போ என்ன பொறுத்த வரையில ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுதான் அது ஃப்ரீடம். கரெக்டா, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நான் வந்துட்டு எனக்கு கொடுத்த டைம்ல வந்துட்டு நான் என்ன பண்ணேன், பெருசா யூஸ்ஃபுல்லாலாம் எதுவுமே பண்ணல.
சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணினேன். அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் முக்கியா தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, வாங்க பாக்கலாம். நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மெலனியோட சின்ன வயசு போட்டோ. அதை வந்துட்டு நான் வந்து டிரா பண்ணியிருந்தேன். இது வந்து கலர் பென்சில்ல டிரா பண்ணது. ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர் பென்சில், அப்புறமா வந்துட்டு ப்ளூ கலர் பென்சிலை வச்சு இதை வந்து டிரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் பேப்பர்ல தான் டிரா பண்ணேன். பேப்பர்ல டிரா பண்ணிட்டு இதை வந்துட்டு லேமினேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த பென்சில வந்து நம்ம கையை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆயிருது. அதனால நான் இதை வந்துட்டு லேமினேட் பண்ணிட்டேன். லேமினேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து கிடைக்கவே இல்லை. லேமினேட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாயிருச்சு இல்லையா, அதனால கரெக்டான சைஸ் எனக்கு கிடைக்காததுனால அப்புறமா எனக்கு மைண்ட்ல வந்துட்டு ஓகே நம்மளே ஃப்ரேமை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்துட்டு இவளுக்கு டயப்பர் வாங்கும் போது அவளுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுப்பாங்கல்ல, காட்டன் பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல தான் வந்துட்டு இதை செஞ்சிருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு பின்னாடி வந்து கவர் பண்ணல. பாருங்க, இந்த பாக்ஸ் தான், இதை வச்சுதான் கட் பண்ணி நான் வந்து செஞ்சிருக்கேன். இது ஃப்ரேம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அரிசி இருக்குல்ல, க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ரேம் கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பேப்பர்ல ஃபுல்லா ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டு அரிசியை ஒட்ட வச்சிருக்கேன். அரிசி ஒட்ட வச்சுட்டா அடுத்த நாள் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா ஆக்ரலிக் பெயிண்ட்ல பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஷைனி டீடைல் வர்றதுக்காக நான் வந்துச்சு சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். இது அந்த மாதிரி தான் இது செஞ்சேன். இது வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் வால்ல மாட்டுறதுனால நான் வந்து பின்னால ஸ்டாண்ட் எதுவும் வைக்கல, அதனால இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவும் ஒரு போட்டோ ஃப்ரேம் தான். இது வந்துட்டு ஆக்சுவலி வேற ஒரு போட்டோக்காக இது செஞ்சது. அது வந்து இன்னும் ரெடி பண்ணல, அதனால நான் வந்து இந்த அதுக்கு பதில் இந்த போட்டோ வச்சிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் அரிசியில செஞ்சிருக்கேன். அரிசியில செஞ்சுட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு சில்வர் கலர்ல டீடைல் கொடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் அப்படி நல்லா தெரியும், பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா நல்லா தெரியும், அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இதுவும் நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணல, இது வந்து இனிதான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்டாண்ட் நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து வால்ல மாட்டுறதுக்காக இல்ல, சும்மா அப்படி வைக்கிறதுக்காக. இதையும் நான் ஃபுல்லா கவர் பண்ணணும், அதுவும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். அப்புறமா இது வந்து மெலனியோட பர்த்டேக்காக அவளோட நேமை வந்து எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இதுவும் அதே அமேசான் பாக்ஸ் தான், அதுல தான் இந்த நேமை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் வந்து டிரா பண்ணிட்டு நானே கையில கட் பண்ணது தான் இது, அதனால கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் க்ளூ போட்டு ரைஸ் போட்டு தான் இது செஞ்சிருக்கேன். ஆக்சுவலி பின்னாடி இந்த போர்டு வந்து ஃபர்ஸ்ட் செய்யலை, இது மட்டும்தான் செஞ்சுட்டு அப்படி ஹேங் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறமா மெலனி வந்து இதை பிச்சுட்டா, இது பாதிக்க மேல பிச்சுட்டாலா, அது வந்துட்டு ஒழுங்கா ஹேங் பண்ண முடியல, அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதனால இது வந்துட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட்டே வந்து இந்த போர்டெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா இதுலயே ஸ்டிக் பண்ணிட்டேன். இதோட சைஸ் கூட பாருங்க கரெக்டாவே இருக்காது, ஏன்னா எனக்கு கரெக்டான சைஸ்ல கிடைக்கல. இருந்ததை வச்சுதான் நான் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். இதுக்காக எந்த ஸ்பெண்டிங்குமே பண்ணல. ஆல்ரெடி பெயிண்டிங்காக வாங்கி வச்சிருந்த பெயிண்ட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். புதுசா இதுக்காகவும் ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ் இல்ல, ஸ்பெஷலா எதுவுமே வாங்கல, எல்லாமே ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததை தான் வச்சு பண்ணியிருக்கேன். இதோ பாருங்க அமேசான் பாக்ஸ் பாத்தீங்களா, அமேசான் பாக்ஸ் பின்னாலெல்லாம் இன்னும் கவர் பண்ணல. இது அர்ஜென்ட்டுக்காக அவசர அவசரமா பண்ணது, அன்னைக்கு நைட்டு வக்கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு. சோ இதுவும் ரைஸ் தான், இதுல எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமா ஸ்டார்டிங்ல சும்மா படம் வரைஞ்சிட்டு இருந்தேன், அப்பதான் இது இதுவும் வந்து கலர் பென்சில்ல வரைஞ்ச படம் தான். இது இதுவும் கலர் பென்சில் டிராயிங் தான். இதுவும் வந்து சும்மா இருக்கும்போது தூக்கம் வராம வரைஞ்ச ஐட்டம்ஸ் இதெல்லாம். அப்புறமா இது வந்து மெலனிக்காக நான் தச்ச ஒரு ட்ரெஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடியே, ஆனா வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு டைமே கிடைக்கல. லாக்டவுன்ல எனக்கு வந்து இது டைம் கிடைச்சது. பர்த்டேக்கு முன்னால நான் இதை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன்.
இது வந்து ஆக்சுவலி இதுக்காகவும் கிளாத் நான் தனியா வாங்கல, இது ஆல்ரெடி நான் எங்க வீட்டுல கட் பண்ணிட்டு மீதி இருந்த கிளாத்ல தான் இதை வச்சிருக்கேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நெட் கிளாத், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சாட்டன் கிளாத், கோல்டு கலர் சாட்டன் கிளாத் வாங்கியிருக்கேன். உள்ள வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். இது வந்து மேல வந்து கொஞ்சம் இப்படி ஓபன் கொடுத்துருக்கேன், ஓபன் கொடுத்துட்டு இங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்புறம் பின்னாடி வந்து ஜிப்பு வச்சிருக்கேன், ஜிப்பு வச்சு தச்சிருக்கேன். அப்புறமா இதுல வந்து பிளாக் கலர்ல ஒரு பவு ரெடி பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் பவு. ஆனா வந்துட்டு அதை இனிதான் வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி பிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபினிஷிங், இது பவு மட்டும் தான் இப்போ மிஸ்ஸிங். அது மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறமா இது வந்து ஒரு ஸ்வெட்டர், இது வந்து ஸ்வெட்டர் மெலனிக்காக இந்த விண்டருக்கு போடுறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதுல வந்து நான் டபுள் கலர் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து பிங்க், அப்புறம் வந்துட்டு கிரே கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது முன்னால் மட்டும் தான் இந்த பேட்டர்ன் வரும், ஃப்ரண்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பின்னால் சைடு இப்போ தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை பாருங்க. ஊசி எல்லாமே இதுலயே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்குது, நூல் இதோ இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த நிச்சிங் அப்புறம் ஸ்டிச் பண்றது எல்லாமே வந்துட்டு நான் ஸ்கூலிங்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டிச்சிங் வந்துட்டு எங்க அம்மா வந்து தைப்பாங்க, அதுல இருந்துதான் நான் அவங்க கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். அவங்க வந்து டெய்லர். அதுக்கப்புறம் இது நிச்சிங்லாம் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 85 வயசு. அப்போ அவங்க வந்து அந்த வயசுலயும் வந்துட்டு நிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்வெட்டர் செய்யறது அப்புறம் ஸ்கார்ஃப் செய்யறது அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்துதான் 10th லீவ்ல நான் வந்து இந்த நிச்சிங் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேப் செய்யறது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்வெட்டர் செய்யறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது செய்வேன். நிச்சிங் வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஆகும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்புறம் க்ரோச்செட்னு ஒன்று உண்டு, ஒரு இப்படி ஒரு ஹுக் மாதிரி ஒரு ஊசி வரும், அது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், அது கொஞ்சம் ஸ்பீடாகவும் செஞ்சிடலாம். ஆனா நிச்சிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு கடையில வாங்குற மாதிரியே வரும், நல்லா இருக்கும் இது. அதனால நான் வந்து நிச்சிங்ல இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ரோச்செட்ல நிறைய கேப்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன், அது வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இதுதான், ரொம்ப உருப்படியாலாம் இருக்காது, பட் வந்து இது வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்தது. இதை நான் வந்து என்னோட எனக்கு கிடைச்ச ஃப்ரீடமா நான் வந்து ஃபீல் பண்றேன். உங்களோட லாக்டவுன்ல வந்துட்டு என்ன பண்ணீங்க, எது உங்களை வந்து ஃப்ரீடமா ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த லாக்டவுன்ல வந்துட்டு நீங்க ரொம்ப உங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு என்னால வெளியில போக முடியல, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சப்ரஸ் ஆகாம உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஆல்ரெடி இப்போ ஒரு ரொட்டீன்ல இருந்திருப்போம் இல்லையா, காலையில கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு அப்புறமா 5-6 மணிக்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னா நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நீங்க வீட்லயே வேலை பண்ணிக்கலாம், வேலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிராவலிங் டைம்லாம் வந்துட்டு சேவ் ஆகுது. ஸோ அந்த டைமை நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம் கரெக்டா. ஃபேமிலி கூட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. இப்போ பாட்டு, டான்ஸ், எதா இருந்தாலும் சரி, டிராயிங் எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அந்த டிராவலிங் டைம்னு நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்களே, இப்போ ஆஃபீஸ் போனா அந்த டைம்ல நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஐயோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலையே, ஐயோ வெளியில போக முடியலையே அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணினாவே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த லாக்டவுன்ல நான் என்னென்னலாம் பண்ணேன் ஷேர் பண்ணேன், அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமா நீங்க வந்து என்ன டிஃப்ரெண்டா பண்ணீங்க இந்த லாக்டவுன்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நல்லா உங்களுக்கு பண்றதுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேஃபா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. வணக்கம்.